ஜ பாபா கேதார் தெய்வீகத்தன்மை பொருந்திய இந்த புனிதமான நிகழ்ச்சியில் நம்முடன் இங்கே மேடையில் வீற்றிருக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் இந்த புண்ணிய பூமியை அடைந்துள்ள நாம் அனைத்து பக்தர்களும் எல்லோருக்கும் இஸ் பாவன் பவித் பூமி பர் போச்சவுர்தாலுகன் எனது மனமார்ந்த மரியாதையை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அனைத்து மடங்கள் அனைத்து பனிரண்டு ஜோதிர் லிங்கங்கள் பல்வேறு சிவாலயங்கள் பல்வேறு சக்தி தளங்கள் மற்றும் பல்வேறு தீர்த்த தளங்களில் உள்ள நாட்டின் கௌரவமான மகா புருஷர்களும் புனித சங்கராச்சியாரின் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய மூத்த முனிவர்களும் பல்வேறு பக்தர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று கேதார்நாத்தின் இந்த புண்ணிய பூமியோடு இந்த புனிதமான சூழ்நிலையோடு நேரடியாக இல்லாவிட்டாலும் ஆத்ம ரூபத்தில் மெய் நிகர் வழியாக தொழில்நுட்பத்தின் உதவியோடு அங்கிருந்தே நமக்கு ஆசி வழங்குகிறார்கள் நீங்கள் அனைவரும் சங்கரின் சமாதியின் புனரமைப்பிற்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் இது இந்தியாவின் செழிப்பு மற்றும் பரந்த தன்மைக்கான ஒரு அற்புதமான காட்சியாகும் நமது நாடு து மிக புனிதமான முனிவர்களின் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது ஒவ்வொரு துறவியும் இன்றும் கூட நாட்டின் ஒவ்வொரு மூளைகளிலும் ஆன்மீக உணர்வை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள் இப்படி பல புனிதர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இப்போது இங்கு நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள் என்னுடைய பேச்சில் அவர்களின் பெயரை குறிப்பிட விரும்பினால் அதற்கு ஒரு வார காலம் கூட மிக குறைவாகவே இருக்கும் என நினைக்கிறேன் அந்த முயற்சியில் ஒருவரது பெயர் விடுபட்டால் கூட என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு பாவ சுமையில் மூழ்கிவிட்டதை போல் நான் உணர்வேன் எனக்கு அதில் விருப்பம் இருந்தாலும் கூட நான் எல்லோருடைய பெயரையும் கூற இயலாத நிலையில் இருக்கிறேன் இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் மரியாதையோடு வணங்குகிறேன் அவர்கள் எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்தாலும் அவர்களின் ஆசி நமக்கு மிகுந்த பலத்தை தரும் பல புண்ணியமான செயல்களை செய்வதற்கு உஷிர்வாதி அவர்களது ஆசி நமக்கு பல மலிக்கும் இது என்னுடைய முழுமையான நம்பிக்கை சொல்வதுண்ட

அத்தகைய பல புருஷர்களிடம் மன்னிப்பு கோரியவாறு இந்த புனிதமான தருணத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இணைந்துள்ள சங்கராச்சாரியர்கள் முனிவர்கள் மகான் சந்த பரம்பராக்கே மிகப்பெரிய புனித பாரம்பரியத்தின் அனைவரையும் வணங்கி உங்களின் ஆசியை வேண்டுகிறேன் நண்பர்களே நமது உபநிடதங்களில் ஆதி சங்கராச்சாரியரின் படைப்புகளில் பல இடங்களில் கை என்ற உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நேதி நேத்தி கேக்க விஷ்வ ராம் சரி மானசில் பார்த்தாலும் அதிலும் இந்த உணர்வு கூறப்பட்டுள்ளது வேறு விதத்தில் கூறப்பட்டுள்ளது ராம் சரித் மானசில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் அகத் அபார் அபிகத் அகத் அபார் நேதி நிகம் கஹா நேதி இதன் பொருள் சில அனுபவங்கள் அதிசயமாக ஆனந்தபயமாக மாறுகின்றன அவற்றை வார்த்தைகளால் இங்கே விவரிக்க இயலாது பாபா கேதார்நாத்தின் சரணத்தில் வரும்போது எப்போது வந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு துகள்களிலும் இணைந்து விடுகின்றேன் இங்குள்ள காற்று இமயமலையின் சிகரங்கள் பாபா கேதார்நாத்தின் அருகாமை ஆகியவை ஏற்படுத்தும் உணர்வை வெளிப்படுத்த என்னிடம் சொற்கள் இல்லை பண்டிகையின் புனிதமான நாளில் நேற்று நான் எல்லைப் பகுதியின் ராணுவ வீரர்களோடு இருந்தேன் இன்று வீரர்களின் பூமியில் இருக்கின்றேன் நான் நமது பண்டிகையை ராணுவ வீரர்களுடன் கொண்டாடினேன் அவர்களுக்கான நாட்டு மக்களின் அன்பு செய்தியை நாட்டு மக்களின் போற்றுதலை நாட்டு மக்களின் ஆசியை ஆசிர்வாத் நூத்தி முப்பது கோடி மக்களின் ஆசியை கொண்டு சென்று ராணுவ வீரர்களிடையே இருந்தேன் இன்று எனக்கு கோவர்தன பூஜை தினத்தில் குஜராத் மக்களின் புத்தாண்டு தினத்தில் கோவர்தன் பூஜை தினத்தில் கேதார்நாத் தரிசனமும் பூஜை செய்யும் பாக்கியமும் எனக்கு கிடைத்துள்ளது பாபா கேதார்நாத் தரிசனத்தோடு இன்று நான் ஆதிசங்கரின் சமாதியில் சிறிது நேரம் செலவழித்தேன் தெய்வீக அனுபவத்திற்கான நேரம் அது திவ்ய அனுபூத்திகா அங்கு எதிரில் அமர்ந்து இருந்த போது எனக்கு தோன்றியது ஒன்று ஆதிசங்கரின் கண்ணில் இருந்து பிரகாசமான ஒளிக்கற்றை என்னை ஈர்ப்பது இருந்தது பிரம்மாண்டமான இந்தியாவுக்கு அது நம்பிக்கையை ஏற்படுத்துவது போல் தோன்றியது ஆதிசங்கரனின் சமாதி இன்னும் அழகான தோற்றத்துடன் நம்மிடையே உள்ளது அத்துடன் சரஸ்வதி நதிக்கரையில் காட் உருவாக்கப்பட்டுள்ளது மந்தாகினி கரையில் அமைந்த கட்டமைப்பால் வழி எளிதாக்கப்பட்டுள்ளது கருட் பற்றிய சிறப்பான நினைவுகள் எனக்கு உண்டு இங்கு இரண்டு பேர் அதனை நினைவுபடுத்தினார்கள் உங்களை பார்த்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் துறவிகள் சென்றபடி இருப்பார்கள் முன்பு இருந்தவர்கள் சென்று விட்டார்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் இப்போது மந்தாகனி நதிக்கரையில் வெள்ளத்திலிருந்து இருந்து பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவர் காரணமாக பக்தர்களின் யாத்திரை மேலும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது செல்பவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டப்பட்டுங்களினால் அவர்களுக்கு எல்லா காலநிலைகளிலும் வசதியான சூழ்நிலை ஏற்படும் பகவான் கேதார்நாத்திற்கான சேவை அவர்களுக்கு இப்போது எளிதாக இருக்கும் நான் முன்பு பார்த்திருக்கின்றேன் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது போது புரோகிதர்களின் அறையில் யாத்ரீகர்கள் பலர் நெருக்கமாக தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது புரோகிதர்கள் வெளியில் குளிரில் நின்று கொண்டு யாத்ரீகர்களை பற்றி கவலைப்பட்டார்கள் நான் இவற்றை பார்த்திருக்கின்றேன் அவர்களின் பக்தி உணர்வை பார்த்திருக்கின்றேன் இப்போது அத்தகைய சிரமங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது நண்பர்களே இன்று இங்கே யாத்திரிகளுக்கான சேவை மற்றும் வசதிகளோடு தொடர்புடைய பல திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்ற சுற்றுலா வசதி மையங்கள் அமைப்பது யாத்திரிகர்கள் மற்றும் இந்த பகுதி மக்களின் வசதிக்கான நவீன மருத்துவமனை அமைப்பது எல்லா வசதிகளும் கொண்ட மருத்துவமனை அமைப்பது போன்ற பல ஏற்பாடுகள் பக்தர்களின் வசதிக்கு வழிவகை செய்யும் அவர்களின் தீர்த்த யாத்திரை சிரமங்கள் விலகி கேதார்நாத்தை தரிசிக்கும் வகையில் அமையும் என்பதில் அவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும் இது கேர்சு லீன் சரணா யாத்திரியோக்கு சுகத அனுபவம் நண்பர்களே சில வருடங்களுக்கு முன் இங்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டது அதை கற்பனை செய்யக்கூட முடியாத அளவு அது இருந்தது அப்போது நான் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தேன் ஆனால் என்னை நானே தடுத்து நிறுத்த இயலவில்லை இங்கே விரைந்து வந்தேன் என்னுடைய கண்ணால் நேரடியாக அந்த அவல நிலையை பார்த்தேன் அந்த வழியை கூட பார்த்தேன் வந்தவர்கள் நினைத்தார்கள் நம்முடைய கேதார் தாம் மற்றும் சுற்றி உள்ள பகுதிகள் மீண்டு வருமா என்று ஆனால் என்னுடைய உள் உணர்வு சொன்னது அது முன்பை விட அழகாக பெருமையாக மீண்டு வரும் என்று என்னுடைய நம்பிக்கைக்கு பாபா கேதார்நாத் அவர்களே காரணம் ஆதிசங்கரின் தியானம் தான் காரணம் முனிவர்களின் தவம் தான் காரணம் அதனுடன் இணைந்து பகுதியில் ஏற்பட்ட நில நடுக்கத்திற்கு பின் அதனை மீட்ட அனுபவம் என்னிடம் இருந்ததுதான் காரணம் இதனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது இன்று அந்த நம்பிக்கை செயலாக்கம் பெற்றதை பார்க்கும் பொழுது இதைவிட மகிழ்ச்சியான தருணம் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்க போகிறது என்று தோன்றுகிறது இதை நான் எனது பாக்கியமாக கருதுகிறேன் பாபா கேதார்நாத் புனிதர்களின் ஆசி புண்ணிய பூமி இந்த மனை இங்குள்ள காற்று ஒரு காலத்தில் என்னை பாதுகாத்து வளர்த்தது அதற்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது பெரிய புண்ணியம் என்னவென்றால் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்க போகிறது என்பதுதான் இந்த ஆதி பூமியில் பாரம்பரியத்துடன் நவீனமயமாக்கலின் இந்த கலவை வளர்ச்சி பணி பகவான் சங்கரரின் கிருவையின் விளைவே ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை இதற்கு தனிப்பட்ட யாருமே பெருமை கொள்ள முடியாது ஈஸ்வரரின் அருள்தான் இதற்கு ஒரே காரணம் இந்த புனிதமான முயற்சிகளுக்காக நமது மிக்க இளைய முதலமைச்சர் தாமி அவர்களுக்கும் இந்த பணிகளில் பொறுப்பேற்றுக் கொண்ட அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் வெகு விரைவாக இந்த கனவை நனவாக்கி இருக்கிறார்கள் சப்னோ பூரா எனக்கு தெரியும் இங்கு பனிப்பொழிவு ஏற்படுவதால் வருடம் முழுவதும் வேலை செய்ய முடியாது மிக குறைந்த நேரமே கிடைக்கும் இருந்தாலும் பனிப்பொழிவுக்கு இடையிலும் என்னுடைய சகோதர சகோதரிகள் வெளியிலிருந்து வந்தவர்கள் இது சிவனுக்கான சேவை என்று எண்ணி பனிப்பொழிவுக்கு இடையிலும் வெப்பநிலையிலும் கூட தங்கள் வேலையை நிறுத்தாமல் செய்தபடி இருந்தார்கள் அதனால் இந்த வேலை இப்பொழுது முடிந்துள்ளது என்னுடைய மனம் இதிலேயே இருந்ததால் என்னுடைய அலுவலகத்தில் இருந்தபடியே ட்ரோன் மூலமாக நான் மெய்நிகர் யாத்திரை செய்தேன் வேலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த மாதத்தின் மாற்றம் என தொடர்ந்து கண்காணித்தப்படி இருந்தேன் கேதார்நாத் ஆலயத்தின் ராவல் குடும்பத்தினருக்கும் அனைத்து பூசாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அவர்களது நேர்மறையான எண்ணத்தினால் தான் அவர்களின் நேர்மறையான செயல்பாட்டின் காரணத்தால் தான் அவர்களின் வழிகாட்டுதலின் காரணமாகத்தான் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற முடிந்தது நவீனமாகவும் மாற்ற முடிந்தது நான் அனைத்து பூசாரிகளுக்கும் ராவல் குடும்பத்தினருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதி பற்றி நம்முடைய அறிஞர்கள் கூறினார்கள் சாட்சாத் அதன் பொருள் என்னவென்றால் ஆதிசங்கரர் பகவான் சங்கரின் வடிவமாக இருந்தார் என்பதை இந்த மகிமையை ஏ தெய்வீகத்தை அவரது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மால் உணர முடியும் அதனை பற்றி நினைத்தால் எல்லாம் கண்முன்னே தெரிகின்றன அவர் சிறிய வயதில் காலகனாக அற்புதமான ஞானத்தை பெற்றிருந்தார் சிறிய வயதிலிருந்தே சாஸ்திரங்கள் அறிவு விஞ்ஞானம் பற்றி தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் வயதில் ஒரு சாதாரண சிறுவன் உலக விஷயங்களை பார்க்க புரிந்து கொள்ள தொடங்குவான் சிறிது விழிப்புணர்வு தோன்றும் ஆனால் அந்த வயதில் அவர் வேதாந்தத்தின் ஆழம் அவற்றை பற்றிய விவாதங்கள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்த இது ஆதிசங்கரின் மனதில் ஏற்பட்ட சகோதரத்துவத்தின் விழிப்புணர்வை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது இது சங்கரத்துவத்தின் விழிப்புணர்வே ஆகும் ஜ சமஸ்கிருதம் மற்றும் வேதங்களை நன்கு கற்றறிந்த பண்டிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் நிகர் வழியாகவும் நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்பதன் பொருள் சங்கர் அதாவது எவர் ஒருவர் செய்கிறாரோ அவரே சங்கர் இந்த நலனை ஆச்சாரியர் சங்கரர் பிரத்யமாக உறுதிப்படுத்தி உள்ளார் அவரது முழு வாழ்க்கையும் சாதாரணமானது அதே வேளையில் அது மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது இந்தியா மற்றும் உலக நன்மைக்காக அவர் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி வந்தார் இந்தியா ராகத்வேஷத்தினால் ராகத்வேஷக்கே ஒற்றுமையை இழந்து பிரிந்த போது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சங்கராச்சாரியார் சொன்னார் நமே துவேஷ ராகோ நமே துவேஷ ராகோ நமே நைவமே நைவ மே நைவ மாத்சரிய பாவ அதாவது பேராசை பொ இவை இல்லை இந்தியா சாதி சமயத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டு தந்தேகங்கள் மற்றும் அம்சங்களுக்கு அப்பால் உயர வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் சமாஜ் மே சேத்தனா புகி அவர் சொன்னார் நாம ஜாதி அதாவது அழிவின் சந்தேகங்கள் ஜாதி மத வேறுபாடுகள் பாரம்பரியத்தில் நம்ாரம்பரிய கா நாம் யார் நமது தத்துவம் மற்றும் எண்ணங்கள் என்ன இது பற்றி அவர் கூறுகையில் ஆதிசங்கர் காதானந்த ரூப சிதானந்த ரூபா சிவோஹம் அதாவது ஆனந்த சோரு நாம் தான் ஜீவாஸ்மத்தில் தான் ஜீவ தத்துவம் இருக்கிறது என்று பிறகு அத்வைதத்தின் சித்தாந்தம் அத்வைதத்தின் சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள மிக பெரிய கிரந்தங்களின் அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது இல்லை சாதாரண மொழியில் இதனை புரிந்து கொள்கின்ற நான் சொல்வது இதுதான் இல்லாத இடத்தில் அத்வைதம் இருக்கிறது என்று சங்கராச்சாரியார் மீண்டும் இந்தியாவின் உணர்வுக்கு உயிர் கொடுத்துள்ளார் மேலும் நமது பொருளாதார ஆழ்நிலை முன்னேற்றத்திற்கான மந்திரத்தை சொன்னார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் சர்வோ மதேன் ஜன்மசத்தேன அதாவது முக்தி துன்பம் ஆகியவற்றில் இருந்து நமக்கு விடுதலை எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது அதுதான் நாம் பெற்றுள்ள அறிவு இந்தியாவின் அறிவு அறிவியல் மற்றும் தத்துவத்தின் காலத்தால் அழியாத பாரம்பரியம் மீண்டும் ஆதி சங்கராச்சாரியாரால் புத்துயிர் பெற்றது நண்பர்களே ஒரு காலம் ஒன்று இருந்தது ஆன்மீகவாதிகள் மதங்களின் பழக்க வழக்கங்களுடன் இணைத்து பார்க்கப்பட்டார் ஆனால் இந்திய தத்துவமோ மரியாதை மனிதனின் நலன் பற்றியே பேசுகிறது மனித வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது ஒரு முழுமையான வழியில் அதை பார்க்கிறது அப்ரோச் ஆதி சங்கராச்சாரியார் சமுதாயத்திற்கு இந்த உண்மையை உணர்த்தும் பணியை செவ்வன செய்தார் அவர் புனித மடங்களை எல்லாம் நிறுவினார் நிறுவினார் பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களை மீண்டும் எழுப்பினார் அனைத்தையும் தியாகம் செய்து நாடு தியாகர் சமுதாயம் மனித குலத்திற்காக வாழ்வதற்கான வலுவான பாரம்பரியத்தை உருவாக்கினார் இன்று அவர்களின் இந்த ஸ்தாபனங்கள் இந்தியா மற்றும் இந்தியத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன நம்மை பொறுத்தவரை மதம் என்றால் என்ன மதத்திற்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இது பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாவது இந்த மந்திரங்களை கற்றுக் கொடுக்கும் உபனிட மரபு என்ன என்று கணத்துக்கு கணம் கேள்விகளை கேட்க கற்றுக் கொடுக்கிறது தான் சிறுவன் யமனிடம் சென்று நேருக்கு நேராக கேள்வி கேட்க முடிந்தது யமனை கேட்க முடிகிறது மரணத்தின் பொருள் என்று கேள்வி கேட்பது அறிவை வளர்க்கும் என்று அர்ஜித் நமது இந்த பாரம்பரியத்தை நமது மடங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர்ப்புடன் வைத்திருக்க அதனை வளப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாக்யானோ சமஸ்கிருத மொழியில் வேத கணிதம் போன்ற அறிவியல் இருக்க வேண்டும் இந்த மடங்களில் நமது சங்கராச்சாரியார் இவை அனைத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் தலைமுறை தலைமுறையாக இது நடைபெற்று வருகிறது எனக்கு ஒன்று புரிகிறது இன்றைய காலகட்டத்தில் ஆதி சங்கராச்சாரியாரின் கொள்கைகள் தான் மிகவும் பொருத்தமாகிவிட்டது என்று நண்பர்களே பல நூற்றாண்டுகளாக நான்கு தாம் யாத்திரையின் முக்கியத்துவம் இங்கே உணர முடிகிறது பன்னிரண்டு தரிசனம் சக்தி பீடங்களின் தரிசனம் அஷ்ட விநாயகஜிக்கு செல்வது ஆகியவை இந்த யாத்திரைகள் மற்றும் தீர்த்த யாத்திரை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது இந்த யாத்திரை வெறும் சுற்றுலா அல்லாட்டா அதுதான் இந்தியாவை இணைக்கிறது இந்தியாவை பற்றிய அடையாளத்தை வழங்கும் ஒரு வாழும் பாரம்பரியமாக அது உள்ளது இங்குள்ள அனைவரின் விருப்பமும் அதுதான் ஒரு முறையாவது நான்கு தாம்களை கட்டாயம் பார்த்துவிட வேண்டும் என்று ஜோதிர் லிங்கத்தை தரிசித்திட வேண்டும் என்று கங்கை நதியில் ஒரு முறையாவது நீராட வேண்டும் என்று முற்காலத்தில் நாம் வீட்டில் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக் கொடுத்தோம் அந்த பாரம்பரியம் என்னவென்று குழந்தைகளுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுப்போம் சௌராஷ்டிரே சோமநாதம் சே ஸ்ரீ சைலே மல்லிகார்ஜுனம் குழந்தை பருவத்திலேயே சொல்லிக் கொடுப்போம் ஜோதிர்லிங்கத்தின் இந்த மந்திரம் வீட்டில் அமர்ந்தபடியே பிரம்மாண்டமான இந்தியாவிற்கு தினசரி பயணித்தது குழந்தை பருவத்தில் இருந்தேன் நாட்டின் பல்வேறு பகுதிகளுடன் தொடர்பு இருந்திருக்கிறது இந்த நம்பிக்கைகள் கிழக்கிலிருந்து மேற்காக வடக்கிலிருந்து தெற்காக இந்தியாவை உயிர் உள்ளதாக மாற்றியிருக்கிறது தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற மாபெரும் எண்ணம் தினசரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது பாபா கேதார்நாத்தை தரிசிப்பதன் மூலம் ஒவ்வொரு பக்தரும் புதிய ஆற்றலை பெற்று செல்கிறார் என்பதில் ஐயமில்லை நண்பர்களே ஆதி சங்கராச்சாரியாரின் பாரம்பரியமான சிந்தனையை இன்று நாடு உத்வேகமாக பார்த்து வருகிறது இப்போது நமது கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கை மையங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதே பெருமையுடன் பார்க்கப்படுகின்றன இன்று அயோதியில் பிரம்மாண்டமான ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது அயோதி மீண்டும் அதன் பெருமையை பெற்றிருக்கிறது मिल रहा है இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அயோத்தியின் தீபோத்சவத்தை உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாடியது இந்தியாவின் பண்டைய கலாச்சார வடிவமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை இன்று நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் அதே போல உத்தரப்பிரதேசத்திலேயே காசியும் புத்துயிர் பெற்று வருகிறது விஸ்வநாத் அணையின் பணிகள் விரைவாக முழுமையை நோக்கி முன்னேறி வருகின்றது பனாரஸ் சாரநாத் அருகில் உள்ள குஷி என எல்லா இடங்களிலும் பணிகள் நடைபெற்று வருகின்றன புத்த வாயிலாக சர்வதேச சுற்று அழைத்து வர உலகெங்கிலும் உள்ள புத்த மத யாத்திரிகைகளை ஈர்க்க வேகமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன பகவான் ஸ்ரீராமருடன் தொடர்புடைய தீர்த்த ஸ்தலங்களை இணைத்து ராமர் சுற்றுகள் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது மதுராவிலும் பிருந்தாவனத்திலும் வளர்ச்சியோடு சேர்ந்து அந்த இடங்களின் தூய்மை தொடர்பான புனிதர்களின் உணர்வுகளும் வெகுவாக கவனிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் நடப்பதற்கான காரணம் இன்றைய இந்தியா ஆதி சங்கராச்சாரியார் போன்ற మనేశ్ நமது జ్ఞానிகளின் அறிஉரைகளை போற்றி மதித்து முன்னேர்வதில்தான் உள்ளது साथियों इस समय हमारा ये தீர்மானங்களை एड்துவருகிறது अमृत महोत्सवத்தின் இந்த தீர்மானங்களில் देश अपने भविष्य के लिए நாடு தளது எதிர்காலத்திற்காக पुनर्அமைப்பிற்காக புதிய தீர்மானங்களை எடுத்து வருகிறது அமிர்த அமிர்த இந்த தீர்மானங்களில் ஆதி சங்கராச்சாரியார் அவர்களை நாம் ஒரு பெரிய உத்வேகமாக பார்க்க முடிகிறது இப்போது நாடு தனக்கென ஒரு பெரிய இலக்குகளை நிர்ணயம் செய்து வருகிறது கடுமையான காலக்கெடுவை நிர்ணயிக்கும் போது சிலர் கூறுகிறார்கள் குறுகிய காலத்தில் இதெல்லாம் எப்படி நடக்கும் சில வேளைகளில் இப்படியும் கூறுகிறார்கள் சீமா நிர்வாக கேத்தே இத்தனை கம் சமயம் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்று அப்போது என் மனதிலிருந்து இருந்து ஒரு குரல் எழுகிறது நூத்தி முப்பது கோடி மக்களின் குரலும் எனக்கு கேட்கிறது என்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை தான் வருகிறது ஒரே கருத்து தான் வெளிப்படுகிறது காலத்தின் வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு பயப்படுவது இந்தியாவிற்கு ஏற்புடையது அல்ல என்று நீங்கள் ஆதிசங்கராச்சாரியாரை பாருங்கள் அவர் மிக இளம் வயதிலேயே வீடு குடும்பத்தை விட்டு விலகி சந்நியாசியானார் கேரளாவின் காலடி எங்கே உள்ளது இந்த கேதார்நாத் எங்கே உள்ளது சந்நியாசியாக மாறினார் அதுவும் இளம் வயதில் இந்த புண்ணிய பூமியோடு அவரது உடல் இணைக்கப்பட்டது என்பது மிக குறுகிய காலத்தில் அவர் இந்தியாவின் புவியியல் பற்றி அறிவூட்டினார் இந்தியாவுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கினார் அவர் அவர் உருவாக்கிய ஆற்றல் இந்தியாவை இன்னும் நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அது இந்த இயக்கத்தில் இருக்கும் அதே போல சுவாமி விவேகானந்தரை பாருங்கள் சுதந்திர போராட்டத்தின் பல போராளிகளை பாருங்கள் எத்தனை பெரிய ஆன்மாக்கள் பெரிய ஆளுமைகள் இந்த பூமியில் தோன்றியிருக்கிறார்கள் காலத்தின் வரம்புகளை மீறி குறுகிய காலத்தில் பல யுகங்களை உடைத்தார்கள் அவர்கள் நமது இந்தியா இந்த மாபெரும் ஆளுமைகளின் உத்வேகத்தை பின்பற்றுகிறது நாம் நித்தியத்தை பற்றி பேசி வருகிறோம் இந்தியா இந்த மாபெரும் ஆளுமைகளின் உத்வேகத்தை பின்பற்றுகிறது நாம் நித்தியத்தை பற்றி பேசி வருகிறோம் நாம் செயல்பாட்டு திறனை நம்புகிறோம் இந்த தன்னம்பிக்கையுடன் நாடு இன்று இந்த அமிர்த காலத்தில் முன்னேறி வருகிறது அதுபோன்ற சமயங்களில் நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன் சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய வரலாற்று இடங்களை பார்வையிடுவதுடன் இதுபோன்ற புனித தளங்களையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஐதிஹாசிக் இளைய சமுதாயத்தை அழைத்து செல்லுங்கள் அவர்களை அறிமுகம் செய்யுங்கள் ஜாதா சொய் அன்னை இந்தியாவை காண செய்யுங்கள் கரே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியத்தின் முன்னேற்றத்தை அவர்களுக்கு உணர்த்துங்கள் சுதந்திரத்தின் அமிர்த காலத்தில் உணர்வோடு இதுவும் சாத்தியம் ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் மனதில் சங்கரின் உணர்வை ஏற்படுத்தலாம் அதற்கு இதுதான் சரியான நேரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் நமது நம்பிக்கையை பனைய கைதியாக வைத்திருந்தார்கள் அந்த காலத்தில் இத்தகைய சேவை சாத்தியமாக இருந்ததில்லை ஆனால் சுதந்திரம் பெற்ற பின் அதை செய்வது நமது கடமை இல்லையா அதனால் தான் சொல்கின்றேன் ஒரு குடிமகனாக நாமும் இந்த புனித தலங்களுக்கு செல்ல வேண்டும் அவற்றின் பெருமைகளை அறிய வேண்டும் மகிமா நண்பர்களே கடவுளின் தேசத்தில் இந்த நம்பிக்கை வைத்து இங்குள்ள எல்லையற்ற சாத்திய கூறுகளை நம்பி இன்று உத்தராகண்ட் அரசு இங்கே வளர்ச்சியின் பெரும் தியாகத்தில் ஈடுபட்டுள்ளது வலிமையோடு ஈடுபட்டுள்ளது சார்தாம் சாலை திட்ட பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன நான்கு தாம்களும் நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் கேதார்நாத்திற்கு காரில் பயணம் செல்லும் நிலை இங்கே வர வேண்டும் இது தொடர்பான வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளன அருகிலேயே புனித ஹேமகுந்த் சாஹிப் ஜியும் உள்ளது சாஹிப்ஜியின் தரிசனம் அவ்வளவு எளிதானதல்ல இதற்காக ரோப் உருவாக்குவதற்கான தயாரிப்பும் இப்போது உள்ளது இது தவிர ரிஷிகேஷ் மற்றும் கர்ண் பிரியாகினை ரயில் மூலம் இணைக்கப்படும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இப்போது முதலமைச்சர் சொன்னார் மலை பிரதேசத்தில் ரயிலில் செல்வதில்லை என்று இப்போது அந்த ரயில் இங்கே வர இருக்கிறது டெல்லி டேராடூன் நெடுஞ்சாலை உருவான பிறகு டேராடூனில் இருந்து டெல்லிக்கான பயண நேரம் மேலும் குறைக்கப்படும் இந்த பணிகள் அனைத்தும் உத்தரகாண்டிற்கு உத்தராகண்ட் சுற்றுலாவுக்கு பெரும் பயனளிக்கும் நான் சொல்வதை நீங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வேகத்தில் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருமே ஆனால் கடந்த நூறு ஆண்டுகளில் இங்கு வந்த யாத்திரிகர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையானவர்கள் வரும் பத்து ஆண்டுகளில் வருவார்கள் என்பது நம்பிக்கை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் இங்கு பொருளாதார ரீதியாக எவ்வளவு பலம் கிடைக்கும் என்பதை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மூன்றாவது தசாப்தம் உத்தராகண்டிற்கான தசாப்தம் நீங்கள் என்னுடைய சொற்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் புண்ணியமான பூமியிலிருந்து இருந்து இப்பொழுது பேசுகிறேன் சமீப காலங்களில் நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம் எப்படி சார்தாம் யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு முறையும் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது என்பதை கொரோனா இந்த இருந்திருந்தால் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது உத்தரகாண்ட் செய்தியும் எனக்கு மிக மகிழ்ச்சியை அளிக்கிறது முக்கியமாக எனது தாய்மார்கள் எனது சகோதரிகள் மலை பிரதேசங்களில் தாய்மார்களின் சகோதரிகளின் வலிமை மிக உயர்வானது உத்தரகாண்டின் சிறிய பகுதிகளில் ஹோம் ஸ்டே நெட்வொர்க் அதிகரித்து வருகிறது நூற்று கணக்கில் உருவாகி வருகின்றன தாய்மார்களே எனது சகோதரிகளே இங்கு வரும் யாத்திரிகள் இந்த ஹோம் ஸ்டேவை விரும்புகின்றனர் இதனால் வேலை வாய்ப்பும் இங்கே கிடைக்கிறது சுயமரியாதையோடு வாழும் வாய்ப்பும் கிடைக்கிறது இங்குள்ள அரசு வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் விதத்தில் இன்னொரு பலனும் கிடைத்துள்ளது பிரதேசத்தின் நீரும் இளைஞர்களும் மலைப்பிரதேசத்திற்கு பயன்படுவதில்லை என்று கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது நான் இதனை மாற்றினேன் இனிமேல் நீரும் மலைப்பகுதி மக்களுக்கு பயன் தரும் இளைஞர்களும் மக்களுக்கு பயனளிப்பார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன நிலைமை நிச்சயம் மாறும் என்னுடைய இளைஞர்களே இந்த தசாப்தம் உங்களுக்கானது உத்தரகாண்ட் மாநிலத்துக்கானது வளமான எதிர்காலத்திற்கானது பாபா கேதார்நாத்தின் ஆசி நமக்கு இப்போது இருக்கிறது இந்த தேவ பூமியானது நாட்டை காத்த பல துணிச்சலான மகன்கள் மற்றும் மகள்களின் பிறப்பிடமாக உள்ளது இங்கு பராக்கிரமத்தை அறியாத வீடு இல்லை கிராமமும் இல்லை நாடு படைகளை நவீனமயமாக்கி அவர்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் நமது வீரர்களின் பலம் மேலும் அதிகரித்து வருகிறது இன்று அவர்களின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அவர்களின் குடும்பத்திற்கான தேவைகள் ஆகியவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எங்களது அரசு ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற நான்கு தசாப்த கால கோரிக்கையை நிறைவேற்றி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர் நண்பர்களே உத்தரகாண்ட் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் காட்டிய ஒழுக்கமும் மிகவும் பாராட்டத்தக்கது புவியியல் சிக்கல்களை சமாளித்தது கட்டின இன்று உத்தரகாண்ட் உத்தராகண்ட் நூறு சதவிகித முதல் டோஸ் இலக்கை அடைந்துள்ளனர் இது உத்தரகாண்டின் பலத்தையும் திறனையும் பறைசாற்றுகிறது மழை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் மணிக்கணக்கான பயணம் செய்து சிலருக்கு தடுப்பூசி போடுவது இரவில் நெடுநேரம் கழித்து வீடு திரும்ப வேண்டியிருக்கும் இருக்கும் எவ்வளவு சிரமமான செயல் என்பதை நான் அறிவேன் இருந்தும் கூட உத்தரகாண்ட் வேலை செய்தது என்பதை நாம் அறிவோம் எதற்காக தெரியுமா உத்தரகாண்டின் ஒவ்வொரு குடிமகனின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இதற்காக முதலமைச்சருக்கும் அவரது குழுவினருக்கும் நான் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எவ்வளவு உயரத்தில் உத்தரகாண்ட் இருக்கிறதோ உத்தராகண்ட் உத்தராகண்ட்ஹை விட இன்னும் பெரிய உயரங்களை அடையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பாபா கேதார்நாத் பூமியில் இருந்து உங்கள் அனைவரின் ஆசையோடு நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்துள்ள புனிதர்கள் துறவிகள் முனிவர்கள் ஆச்சாரியர்களின் ஆசையோடு இன்று இந்த புனித பூமியில் இருந்து பல்வேறு தீர்மானங்களோடு நாம் முன்னேற வேண்டும் சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டை மிகுந்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் தீர்மானத்தை தீபாவளிக்கு பிறகு ஒரு புதிய மகிழ்ச்சி ஒரு புதிய வெளிச்சம் ஒரு புதிய ஆற்றல் ஏற்பட்டு புதியவற்றை படைக்கும் வலிமையை நமக்கு அது தரட்டும் நான் மீண்டும் பகவான் கேதார்நாத்தின் பாதங்களை ஆதி சங்கராச்சாரியாரின் பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி விழா காலத்தில் ஷட்பூஜா போன்ற விழாக்களுக்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போலியே என்னுடன் சேர்ந்து போலியே அன்பாக சொல்லுங்கள் போலியே ஜெய் கேதார் ஜெய் கேதார் ஜெய் கேதார் நன்றி